குரூ தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணுப்ரியா பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ இன்னைக்கு யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா எனக்கு ஐடியாவே கிடையாதுங்க, இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை, ஆனா நான் கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோங்க. ஒருவேளை நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி குரூ தமிழ் யூடியூப் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணுங்க. பாத்துட்டு இருக்கவங்க இன்னும் குரூ தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது, ஆனா நான் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவோங்க. அது என்ன 6 ஸ்டெப் அப்படின்னு பாக்கலாம். ஒன்னா நான் சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஆப்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா தருவாங்க. அதே மாதிரி நம்ம குரோ சேனல்லையும் வந்துட்டு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. ஒரு வேலை இப்ப நீங்க டிமேட் அக்கௌண்ட் இங்க குரோல ஓபன் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்லயும் உங்களுக்கு போடுவாங்க. அது இங்க பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீங்க நம்ம குரோல பாத்தீங்கன்னா. சோ இப்ப வந்துட்டு நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டாக் பண்ண தெரியாது இல்லையா, உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியாது, உங்களுக்கு வாங்க தெரியாது, விற்க தெரியாது, எதை வாங்கலாம் எதை விற்கலாம் தெரியாது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டு சில ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாம் தேவைப்படுவாங்க இனிஷியலா ஒர்க் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரியான புரோக்கரேஜ் ஃபீஸ் கூட நம்மளோட குரோ ஆப்ல கம்மிங்க. நீங்க இந்த ஆப்ல இல்ல எந்த ஆப்ல வேணும்னாலும் நீங்க வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக்ஸ் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட இன்கம்ல இருந்து ஒரு பாதையை எடுத்து வைக்கிறதுங்க. அதாவது ஒரு பட்ஜெட் செட் பண்றது, நான் வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்துட்டு உங்கள்கிட்ட வர இன்கம்ல இருந்து எடுத்து வைக்கிறது. அது எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இப்ப நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சாலும் நம்மளோட சேர்த்து வைக்கிற தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க. சோ அது வந்துட்டு மினிமம் 10-20% இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது லீஸ்ட் பாத்தீங்கன்னா 10 இருக்கணும், ஆனா ஐடியாலாம் வந்து மினிமம் 20% நம்ம சேர்த்து வைக்கணுங்க. பிகாஸ் நமக்கு நிறைய செலவு வந்துட்டே தான் இருக்கும். செலவிற்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டே தான் இருப்போம், ஆனா ஒரு பைனான்சியல் டிசிப்ளின் வச்சுட்டு இல்லப்பா எனக்கு இவ்வளவு செலவுக்கு போதும் நான் இவ்வளவு வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நீங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு பட்ஜெட் எடுத்து இதுக்கு தனியா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெண்டாவது ஸ்டெப். சோ இந்த பட்ஜெட் எடுத்து வைக்கும் போது வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவ் வேணும்ல. இப்ப வந்துட்டு நம்ம காசு சேர்த்து வைக்கிறோம்னா என்ன யோசிப்போம், ஏதாவது ஒரு வாங்கியே ஆகணும் அப்படின்னு யோசிப்போம்ல. சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கோங்க. இப்ப வந்து நீங்க வந்து உங்க அப்பா அம்மாவை டூருக்கு அனுப்பணும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், இல்ல உங்க கல்யாணத்துக்காக சேர்க்கறீங்க, இல்ல உங்க படிப்புக்காக சேர்க்கறீங்க, இல்ல உங்களோட பசங்களுக்காக படிப்புக்காக சேர்க்கறீங்க, ஃபியூச்சருக்காக சேர்க்கறீங்க, ஒரு 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்க்குள்ள எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும், அதுக்காக நான் இன்னைக்கே சேர்த்து வைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கோல் செட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். மந்த்லி எவ்வளோ எவ்வளோ அதில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு எந்த கோலும் இல்லை ஆனால் நான் வந்து இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயங்க. ஏன்னா என்றைக்கா இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு நம்ம யார்கிட்டயோ போய் கேட்காம நம்ம காசு நமக்கே உதவும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்துட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு பட்ஜெட் எடுத்து வச்சுக்கிறோங்க. இது உண்மையை சொல்ல போனால் வந்துட்டு ஒரு பொருளாதார ஒழுக்கம்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க இருந்தே தீரணும். ஏன்னா இப்படி காசு வருது இப்படி செலவாயிருது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அழகா வந்துட்டு நம்மளோட இன்கம்ல கொஞ்சம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த சேவ் பண்ற அமௌண்ட்டை மந்த்லி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து அதுல எந்த விதத்துல தவறக்கூடாது. ஏன்னா நம்ம சேர்த்து வைக்கிற காசை சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம்னு சில சைட்ல வச்சு திருப்பி வேற ஏத
ஐடியாவே வந்துட்டு இல்லைன்னு சொல்லாம எனக்கு கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்துட்டு டூ இட் பை யுவர் செல்ஃப்னா நீங்க வந்துட்டு இதெல்லாம் செலக்டா இருக்கும், இதெல்லாம் கரெக்டா இருக்கும், இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு இருக்கு, ஸோ வந்து நம்மளே அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் தான் வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு லாஸ் வராது, பிரைஸ்
பிரைஸ் இறங்காது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் விஷயத்த பத்தி நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது என்ன, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, என்னால ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களோட அந்த இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டும் வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட புரோக்கர்ஸே வந்துட்டு உங்களோட எல்லா வேல்யூ டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு கரெக்டா வந்து இது இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்க உங்களோட ஸ்டாக்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட்டடா இருக்காது. இப்போ நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி தெரியாத ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோமே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கும், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஓரளவுக்கு நம்ம போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வருதுப்பா, கொஞ்சம் டைவர்சிஃபைடா இருக்குப்பா அப்படின்னு வந்து உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அது என்ன டைவர்சிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டு நீங்க வந்து எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்ச உடனே போயிட்டு ஒரே ஒரு கம்பெனி வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் அந்த கம்பெனிலே போய் எல்லாத்தையும் போடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம டைம் எப்படி இருக்கும் நமக்கு சொல்லவே முடியாது. அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் நல்ல வளர்ற ஸ்டாக்கா இருந்தா கூட நம்ம டைம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஊத்திக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதனால நீங்க வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணியோ இல்ல உங்களோட முழு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து ஒரே இடத்துல போடாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்லயும் இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லயும் அவங்க போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான ரிட்டர்ன் இருக்கும். ரொம்ப அதிகமா ப்ராஃபிட் இருக்கு, ரொம்ப அதிகமா வந்துட்டு லாஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம அதுவும் இனிஷியல் டேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அது நிஜமாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதாவது இப்போ ₹1-2 ஸ்டாக் இருக்கிறது இல்ல ₹50 ஸ்டாக் இருக்கிறது, நான் இங்க ₹50 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணப்பா, நைட்டுக்குலாம் எனக்கு ₹60 வந்துருச்சு, நான் ₹10 சம்பாரிச்சிட்டேன். சில பேர் வந்து ₹50 போட்டேன், ₹100 வந்துச்சு, இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் லாங் டேர்ம்ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சு தீரணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கும் போது பார்க்க வேண்டிய சில விஷயங்கள், அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் திங் எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் ETFs சொல்றாங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த நிப்டி ஏறும் போது இறங்கும் போது அது கூட ஏறி அது கூட இறங்கி, சென்செக்ஸ் ஏறும் போது அது கூட இறங்கி, சோ அவங்க சொல்ற மாதிரியான அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன, ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன, நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்காக காசு சேர்த்து வச்சுக்கோங்க. மூணாவது வந்துட்டு மூணு வகையில வந்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்னு வந்துட்டு டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே தானா பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மூணாவது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த DIY இருக்காங்களா, அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து நீங்களே வந்து ஒரு விஷயத்த பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது எடுத்த உடனே தயவு செஞ்சு போய் ரிஸ்க் எடுத்துறாதீங்க. சோ அதுக்கு நீங்க பெஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு லார்ஜ் கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்க ஒரு கம்பெனில போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அவங்களுக்கு வந்துட்டு திடீர்னு அவங்களுக்கு ஒரு பிரைஸ் ஃபால் இருக்காது, ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியா இருப்பாங்க, உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாம இருக்கும், திடீர்னு ஒரு லாஸ் வருதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாம இருக்குங்க. சோ அதெல்லாம் பாத்துக்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு லார்ஜ் கேப் மார்க்கெட்ல போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். மிட் கேப் கூட ஓகே தான், ஆனா லோ கேப்ல தயவு செஞ்சு இப்போதைக்கு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்ல, இன்னைக்கு காலைல ஏறும் இன்னைக்கு நைட் இறங்கும், அப்படியே மேல ஏறி கீழே இறங்கி அப்படியே ஏறிட்டே ஆடிட்டே போகும்ல, தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்க ஸ்டாக்ல எல்லாம் இன்வெஸ்டே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது எப்ப ஏறுது எப்ப இறங்குது அப்படின்னு தெரியாது. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா அது அட்வைசபிளும் கிடையாதுங்க. சில பேசிக் மெட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனா அதுல வந்து சில ரேஷியோஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இப்ப பி ரேஷியோ கண்டுபிடிக்கணும் இல்ல வந்து சேல்ஸோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும், இதெல்லாம் வந்து ஹையா இருந்தா பாத்து வாங்குங்க அப்படின்லாம் நம்ம சில விஷயம் சொல்லியிருப்போம். அதோட மீனிங் எல்லாம் நீங்க தயவு செஞ்சு போய் புரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டலா வந்து ஒரு ஸ்டாக் வந்துட்டு நீங்க எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க, ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் போய் படிங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பத்தி சொல்லுங்க, அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு சில நோட்டீசஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, சோ அதெல்லாம் போய் படிங்க. அது இப்ப நீங்க வந்துட்டு ஒரு செக்டர் எடுத்துட்டு அந்த செக்டரை வந்து டீட்டெயிலா வந்து படிச்சு ஒரு நல்ல நாலேஜோட அதுல இன்வெஸ்ட் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த டக்குன்னு வர அந்த காசை விட ஒரு நல்ல ஒரு
எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ அதை வச்சு நீங்க இன்னும் வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஆயிட்டே போகலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்ச தெரிஞ்ச பிசினஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்ப வந்து கோல்டு இருக்குன்னா கோல்டு மார்க்கெட் இப்படிதான் போகுது, இப்படிதான் வருது, கோல்டுனா என்னன்னு தெரியும். அதே மாதிரி இப்போ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் மூவிங் எல்லாம் நமக்கு எப்படின்னு தெரியும். அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்துட்டு ஒரு இது இருக்கணும். நீங்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு விஷயம், வித்தியாசமா இருக்குல்ல இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பிகின் ஸ்டேஜ்ல வந்துட்டு போய் பண்ணாதீங்க. சோ இந்த மாதிரியான சில விஷயத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக்ல வந்துட்டு எப்படி போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க, நிறைய வீடியோஸ் போடுறாங்க நம்ம குரோலையா இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு இல்ல நிறைய நியூஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக் ஏறிட்டு இருக்கு, இந்த ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, ஸ்டாக் ஸ்கிரீனர் இருக்கு, அதெல்லாம் நீங்க போய் பார்க்கும்போது வந்து எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளா வந்து இந்த ட்ரெண்ட் வந்து அப்வர்ட்லேயே இருக்கு, குறையவே இல்லை, இந்த மாதிரியான சில விஷயம் தெரியும். அதே மாதிரி எது வந்து வளர்ந்துட்டு வர ஸ்டாக், இது வந்து கீழே போயிட்டு இருக்கு, சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி லாங் அப்படியே வந்து மேல போயிட்டே இருக்கும், ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த வளர்றதுக்கான அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அடைஞ்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு டிக்ளைன் ஸ்டேஜ் தான் இருக்கும். பட் அது தெரியாம சில பேர் வந்து கர்வ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, அது வளர்ந்துட்டே தான் போயிட்டு இருக்கு, ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு சம்டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்ல நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் வந்துருச்சு, எப்படி வந்து நீங்க அதெல்லாம் பாக்கலாம், இதெல்லாம் வந்து ஹை டைமா இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அந்த ஸ்டாக்ஸோட வந்து ரெக்கார்ட்ஸ் பாருங்க, ஒரு 5 இயர்ஸ் ரெக்கார்ட் பாருங்க மினிமம், வந்து அது எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இது இப்படி நல்லா பண்ணிருக்கா இல்லையா, இதுல என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு, இந்த மாதிரி காரணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க போயிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்குங்க. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க எவ்வளவு நாள் வந்துட்டு சேர்த்து வச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல, எப்ப வந்து நீங்க ஒரு ஸ்டாக்கை விற்க போறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க வந்துட்டு ஸ்டாக்கை மட்டும் கையில காசு இல்ல அப்படின்னு விற்கிறது சும்மா தானே இருக்கும், ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு இது போதும் நமக்கு. இப்ப வந்து நீங்க 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 70 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு, எனக்கு இது 20 ரூபா ப்ராஃபிட் போதும்ப்பா, உடனே அதை வித்ரா பண்ணிக்கலாம், என் காசு சேஃபா இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஒரு கேம் விளையாடாதீங்க. அதோட போயிட்டு வந்துட்டு இப்ப வந்து இது வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி தான் பாக்கணுமே தவிர, இந்த ஒவ்வொரு நாளைக்கு வந்து கொஞ்சமா காசு போட்டு இன்னைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறது இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம போயிடும். சோ அதனால வந்துட்டு நீங்க எப்ப வந்து உங்க ஸ்டாக்கை விற்க போறீங்க அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நான் சொல்ற இந்த முக்கியமா ரெண்டே காரணத்துக்காக மட்டும்தான் வந்து நீங்க உங்க ஸ்டாக்கை விற்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பட்ஜெட் செட் பண்ணும்போது நீங்க ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, அந்த கோலை அச்சீவ் பண்ண போறீங்கன்னா அப்ப கண்டிப்பா நீங்க வித்ரா பண்ணலாம். 5 வருஷம் சேர்க்கணும்னு நினைச்சப்பா, அந்த 5 வருஷத்துல வந்துட்டு இவ்வளவு இவ்வளவு சேர்க்கணும்னு நினைச்சேன், இதுக்காக சேர்க்கணும்னு நினைச்சேன், சோ இப்ப எனக்கு அந்த காசு வேணும் நான் எடுத்துக்கிறேன் அப்படி எடுக்கலாங்க. ஒருவேளை இல்ல என்னால கோல் அச்சீவ் பண்ணனால எமர்ஜென்சி வர காசே இல்ல, நான் வெளியே கடன் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்ல, அது வரைக்கும் தயவு செஞ்சு இதுல இருந்து காசை வந்து வித்ரா பண்ணாதீங்க. பிகாஸ் கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துலதான் நம்ம வந்து ரொம்ப நிறைய தடுமாறுவோம், டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவோம், சம்பாதிக்கிற காசுல பாதி இன்வெஸ்டும் பண்ணிடுவோம், ஏன் என்ன வந்து எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். ஆனா அந்த கையில காசு வந்தோடனே நமக்கு அப்படியே ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த அடுத்த மாசம் 30,000 வரப்போதுனாவே நமக்கு இந்த மாசம் 40,000 செலவு இருக்கும் அப்படின்னு அந்த மைண்ட் குள்ள இருக்கும்ல. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கவே கூடாது. சோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வென் டு செல் த ஸ்டாக் அப்படின்ற ஒரு விஷயம். சோ நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயம், உங்களோட கோல் அச்சீவ் பண்ணாம இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு விஷயம் இல்லாம தயவு செஞ்சு உங்களோட ஸ்டாக்கை வந்து கண்டிப்பா விற்காதீங்க. நீங்க வந்து அந்த கம்பெனில இருந்து ஏதோ ஒரு விஷயம் புடிச்சு போட்டிருப்பீங்களா, நான் சொன்ன இல்லையா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக் வந்துட்டு நம்ம வந்து சம்டைம்ஸ் உள்ள போட்டிருப்போம் இல்லையா, அப்ப வந்து நீங்க எந்த விஷயம் வந்து நல்ல விஷயம் இந்த செக்டார் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த விஷயமே இல்லாம போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப கண்டிப்பா நீங்க வித்ரா பண்ணலாம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா வந்துட்டு ஸ்ட்ராங் ஸ்டாக்கு வந்து ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ நீங்க வந்துட்டு இவரு சேர்மனா இருக்கப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், அவர் இப்போ இல்ல இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல வெளியே வந்துட்டாரு, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, நிஜமாவே அவர் வெளியே போனா கூட அதாவது இந்த சும்மா வந்து ஏதோ ஒரு புரணி பேசுறதுக்காகவோ வந்துட்டு இல்ல இதுல இப்பெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்ற ஒரு ரூமருக்காகவோ வந்து நீங்க போய் வித்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, உண்மையாவே அதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது அந்த டைம்ல கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்டாக் அங்கிருந்து வித்ரா பண்ணி செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி செல் பண்ணும் போது நீங்க வந்து கண்டிப்பா அதை அந்த காசை எடுத்துட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டைவர்சிஃபை பண்ணி திருப்பியும் நீங்க அந்த காசை வந்து ரீஇன்வெஸ்டும் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் என்ன,
அப்படின்னு சில ஸ்டாக் எல்லாம் ஓவர் வேல்யூ ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கே தெரியும் டே 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்கிறேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சிலதுலாம் வந்து ஓவர் வேல்யூ ஆயிட்டே போயிட்டு இருக்கும். என்னைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கீழே விழுவும் தெரியாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல எல்லாம் கண்டிப்பா நீங்க உங்க ஸ்டாக்கை வித்துடலாம். சோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டா இல்லாமையும் இல்ல உங்களோட கோல் அச்சீவ் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஸ்டாக்கை விற்காதீங்க. 6வது முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமாங்க, இப்ப இருக்க எல்லா இளைஞர்கள்ட்டையும் ரொம்ப ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம்னா இதுதாங்க. அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கன்சிஸ்டன்சி இன் இன்வெஸ்டிங், அதாவது நீங்க வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு கண்டினியூ பண்றீங்க. 1 மாசம் பண்ணுவோம், 2 மாசம் பண்ணுவோம், 3 மாசம் பண்ணுவோம், நம்மளோட கோல் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம பண்ணா கூட ஏதோ ஒரு இடத்துல ஷே இந்த மாசமும் பண்ணுவோம், இதுக்கு இந்த செலவு பண்ணலாம்ல, இப்ப போய் இங்க இதை வாங்கிடலாம்ல, அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்ல, கண்டிப்பா நம்ம வந்து அப்படி இருக்க கூடாதுங்க. நீங்க கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு செய்யறது பிரச்சனை, ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்கதான் உங்களோட உண்மையான ஒழுக்கம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல, முக்கியமா பினான்சியல் மேட்டர்ஸ்ல இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. சோ வந்துட்டு நீங்க கண்டினியூவா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மந்த்துக்கு இவ்வளவு செட் பண்றீங்களா, அந்த சொன்ன காசு அதை கரெக்டா போட்டுருணும். நான் சொன்னேன் இல்லையா 10% இல்ல 20% சொல்றேன்னா, நீங்க 50,000 சேலரி வாங்கும் போது 10% 20% போடணும், நீங்க 1 லட்சம் வாங்கினாலும் அதே 10% 20% போடணுமே தவிர 50,000 வந்து வாங்கும் போது 5,000 தானே போட்டோம், 1 லட்சம் வாங்கும் போது அதே 5,000 போட்டா போதும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. கண்டிப்பா மினிமம் 20% செட் பண்ணி கரெக்டா வந்து என்ன வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமோ அதை கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணுங்க. அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு லாங் ரன்ல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும். உண்மையா பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை வந்துட்டு சும்மா இன்னைக்கு காசு போட்டு நாளைக்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான ஒரு விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. பிகாஸ் இங்க வந்து நீங்க லாங் டேர்ம்ல கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணீங்கன்னா அதோட பெனிஃபிட்டோட லெவலே நிஜமா வேற அளவுக்கு இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னும் கிடைக்குங்க. சோ இதுதான் வந்துட்டு வாரன் பஃபெட் சொல்லுவார், நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்ட்ராடினரியா வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீங்க கொஞ்சம் நார்மலா செய்யறத ஒழுங்கா செஞ்சா போதும், கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட் வரும். இப்போ நான் வந்து உங்களை வந்து ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம்னா நீங்க வந்து ஏதோ ஒரு நல்ல கம்பெனில நிறைய காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்ல கம்பெனில ரீசனபிளான பிரைஸ்ல ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு சரியான ரிட்டர்ன் சரியான டைம்ல கண்டிப்பா வருங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சு தேவையான காசை எடுத்து வைக்கணும், மூணாவது என்ன மாதிரியான மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளே பண்ண போறோமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ண போறோமா, இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல பண்ண போறோமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாலாவது வந்து நம்மளா பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுல என்னென்ன மாதிரியான விஷயத்துல நம்ம பண்ணக்கூடாது, என்னென்னலாம் நம்ம இன்னும் கத்துக்கணும், அதோட அவேர்னஸ் எல்லாம் நமக்கு என்னென்ன தேவை. இப்போ வந்து கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்களே இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா வந்து நீங்க கண்டிப்பா டெய்லி நியூஸ் எல்லாம் படிச்சிருக்கணும், அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த செக்டரை பத்தி இல்ல அந்த இண்டஸ்ட்ரி பத்தி கண்டிப்பா வச்சுக்கணும் நாலேஜ் இருக்கணும். சோ இந்த மாதிரி வந்து உங்களை அப்டேட்டடாவும் வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நீங்க வாங்கி போட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப இறங்கிடுச்சு, இந்தியால அந்த ஸ்டாக் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேர்ல்ட் வைட் கனெக்டடான ஒரு விஷயம். சோ எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனையால இந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க வந்து அதை சரியா மானிட்டர் பண்ணிட்டே வரணும். 5வது வந்துட்டு எப்ப விற்க போறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்க, இவ்வளவு சேர்த்து வச்சு நம்மளோட பினான்சியல் டிசிப்ளினா மொத்தமா காட்டின இந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு நம்ம போய் எப்ப விற்க போறோம் அப்படின்றத வந்து சரியா யோசிச்சு நிர்ணயம் பண்ணணும். 6வது வந்து கண்டிப்பா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்து நிஜமாவே வளருங்க. சோ இப்ப வரைக்கும் நான் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வரது அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி மட்டும் தான் பேசியிருக்கேன். சோ நீங்க வந்துட்டு இதை வச்சுட்டு இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல இன்னும் நம்ம கொஞ்சம் இதை நல்லா சொல்லியிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இதுல ஆட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு திருப்பி வந்து சொல்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி க்ரோ தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொன்னோம் இல்ல க்ரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ ஒரு ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கண்டிப்பா அவசியம் இல்லைங்க. நான் சொன்னேன் இல்லையா நம்ம வந்து நம்மளே பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை எஜுகேட் பண்ணிக்கிறோம். சோ இந்த வீடியோலாம் வந்து உங்களை எஜுகேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான், கண்டிப்பா இதை எஜுகேட் ஆயிட்டு
இதுல இருந்து உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைக்கோ அதை வச்சு கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாக்லயோ வந்துட்டு ஒரு ஷேர்லயோ போயிட்டு கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாவிஷ்ணு பிரியா. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.